தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ வாய்ஸ் வந்து கொஞ்சம் எக்கோ வர மாதிரி இருக்கும். ஸோ மைக் இல்லாமல் பேசுறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீட் எக்ஸாம் எழுதியிருக்கிற மாணவர்கள் இப்போ எதிர்பார்த்துருக்கிற ஒரு விஷயம் அப்படி என்னன்னா, என்னைக்கு நமக்கு நீட்டோட ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு செப்டம்பர் 7ஆம் தேதி நீட்டோடைய ஃபைனல் ஸ்கோர் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணுறதா நமக்கு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுற இந்த டைம், அதாவது கிட்டத்தட்ட 3 மணி ஆயிடுச்சு. ஸோ இது வரைக்குமே நமக்கு நீட்டோட ஸ்கோர் கார்டு, அதாவது நீட்டோட ஃபைனல் ரிசல்ட் வந்து நமக்கு இது வரைக்கும் வரலை. ஸோ வந்த உடனே இமீடியட் திரும்ப நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, நீட்டோட ரிசல்ட் நமக்கு வந்துட்டாலும் சரி, மேபி அது வராமல் இருந்து சப்போஸ் தள்ளி வந்தாலும் சரி, எது எப்படி இருந்தாலும் நீட்டோட ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் முக்கியமாக நம்ம செய்ய வேண்டிய, கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, அதுவும் குறிப்பாக இது வந்து பெற்றோர்கள் வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்களாக இருக்குது. ஸோ அதுக்காக தான் மெயினாக வந்து இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நமக்கு திரும்ப வந்து அந்த ஸ்கோர் கார்டை பற்றிய அப்டேட்டு திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நீட்டுடைய ரிசல்ட், அதாவது தமிழ்நாட்டு கவர்மெண்ட் அப்படின்னு நல்ல சொல்ல, இப்போ இந்தியா முழுக்க நமக்கு நீட்டுடைய ரிசல்ட் அப்படின்னு சொல்கிறது ஓவராலாக வெளியே வருது. ஸோ வெளியே வந்ததுக்கப்புறம் நிறைய மாணவர்கள் தங்களுடைய எதிர்பார்ப்பு, தங்களுடைய லைஃப் எல்லாமே இந்த நீட் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. ஸோ இந்த நீட் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு எக்ஸாமாக இருக்கும், முக்கியமான ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் மாணவர்கள் இதில் முக்கியமான ஒரே விஷயம் கவனிக்கணும். என்ன விஷயம் அப்படின்னா, நீட் அப்படின்னு சொல்கிறது வாழ்க்கை இல்லை. நீட் அப்படின்ற அந்த ஒரு வாக்கியத்தை, ஒரே ஒரு வார்த்தையை வச்சு மட்டுமே உங்கள் வாழ்க்கை வந்து அமைஞ்சிடாது. அதை தாண்டி, அந்த நீட் அப்படின்னு சொல்கிற ஒரு சர்க்கிளை தாண்டி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்குன்றதை ஃபஸ்ட்டு மனசில் நீங்கள் பதிய வச்சுக்கணும். இது மாணவர்களுக்கு முக்கியமாக, ஏன்னா நிறைய மாணவர்கள் 1 வருடம் 2 வருடம் 3 வருடங்கள்னு தொடர்ச்சியை இதை படிச்சுட்டு இருக்காங்க. காரணம் என்னென்னா, நீட் எழுதி நாம் ஒரு MBBSஆவோ ஒரு BDS டாக்டராகவோ வெளியே வரணுன்றது அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய லைஃப்புடைய மிகப்பெரிய ஒரு கனவாக இருக்கும். ஸோ நல்ல விஷயம், நல்ல ஒரு ட்ரீம், நல்ல ஒரு கனவு இருந்தாலும் சில நேரங்களில் ஏதோ ஒரு சூழ்நிலையினால எல்லாருக்கும் அந்த வாய்ப்பானது கிடைக்கப்படுவது இல்லை. ஸோ அப்படி அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் அடுத்த வாய்ப்பை நோக்கி நம்ம போகிறதுக்கு நம்ம மனசை நம்ம தயார் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நாம் நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் எதுவுமே இல்லையா, வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யமே கண்டிப்பாக இல்லாமல் போயிடும். நினைக்கிற எல்லாமே சரி, செயல்படுத்துகிற எல்லாமே சக்ஸஸாகவே முடிஞ்சுதுன்னு சொன்னால் வாழ்க்கை என்பது ஒரு சுவாரஸ்யம் இல்லாத ஒரு லைஃப் மாதிரி தான் போகும். ஏற்ற இறக்கம் அப்படின்னு சொல்கிறது பொதுவான விஷயம். அது நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, அந்த ஏற்ற இறக்கங்களை ஏற்றுக்கொள்ளும் மனோபாவத்தை வந்து நாம் வளர்த்துக்கணும். ஸோ அதுதான் ஒரு மெச்சூரிட்டியான ஒரு அப்ரோச் அப்படின்னு சொல்கிறது. அதனால் நம்ம ரிசல்ட் வந்து எப்படி இருந்தாலும், அது நல்ல விதமாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் எதிர்பார்த்த விதமாக இல்லாமல் சற்று குறைவான மதிப்பெண் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னாலும் சரி, சரி இதுதான் நம்மளுடைய லைஃப்பை நம்ம நினைச்சோம், இதில் சற்று வந்து நம்ம எதிர்பார்த்த விஷயமா இல்லை, சரி இதை தவிர்த்து அடுத்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். உங்களால் வந்து அது யோசிக்க முடியல, மனசு ஏற்றுக்காது, நிறைய கஷ்டங்களை வந்து மனசு கொடுக்கும், ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் அதிகமாகும். இந்த மாதிரி சூழ்நிலை நீங்கள் தள்ளப்படுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இம்மிடியேட்டாக நீங்கள் உங்கள் பேரண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு பேசுங்க, பேரண்ட்டை சொல்லுங்கள். பேரண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் குழந்தைகளை வந்து திட்டாமல் கொள்ளாமல் நீங்கள் பார்த்துக்கணும், அது உங்ககிட்ட தான் இருக்குது. ரெண்டாவது, நீங்கள் குழந்தைகள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, பேரண்ட்டும் சரி குழந்தைகளும் சரி, நம்ம தேர்வுக்குழுவில், தமிழ்நாட்டு தேர்வுக்குழு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆலோசனை மையம் வந்து இருக்கும். ஸோ அந்த ஆலோசனை மையத்துக்கு தொடர்பு கொள்ளுங்க, பேசுங்க. அப்படி பேசுனீங்கன்னா உங்கள் மனசு விட்டு நிறைய விஷயங்கள் என்ன நினைக்கிறேன்னு அதெல்லாம் சொன்னீங்கன்னா மனசில் இருக்கிற அந்த கஷ்டம், அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன், அந்த பாரமானது குறையும். ஸோ இது வந்து ஒரு வழி. திரும்ப நீங்கள் அவங்களுக்கு பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் இல்லை, இது வந்து அவங்க சொன்னது கூட சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னா அவங்களே உங்களுக்கு மனோ தத்துவ டாக்டரை வந்து ஒரு சைக்காட்டிஸ்ட் டாக்டரை அரேஞ்ச் பண்ணி உங்களை தொடர்பு கொள்ள சொல்லுவாங்க. ஸோ அதுவும் ஒரு வழி இருக்குது, நம்ம தமிழக அரசு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இதுபோல் விஷயங்கள் நம்மளை சுற்றி நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ எதுக்காக சொல்கிறேன்னா, நிறைய துக்கமான சில விஷயங்கள்லாம் மாணவர்களே நடக்கும்போது அது மனசு வந்து ரொம்ப பாதிக்கப்படுது. இது வந்து பாதிக்கப்படுறது, இதனால் பாதிக்கப்படுறது அப்படின்னு சொல்கிறது மாணவர்கள் மட்டுமே கிடையாது, நிறைய மாணவர்கள் செய்கிற தவறும் அது தான். நாம் இல்லை இந்த உலகத்தில் அப்படின்னா எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. ஆனால் உங்கள் கூட இருந்து உங்களுடைய வாழ்ந்த உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய நண்பர்கள், இவங்க கூட செகண்டரி தான், உறவினர்கள் நண்பர்கள் கூட செகண்டரி தான். உங்கள் கூட இருக்க அம்மா அப்பா, தம்பி தங்கை, அண்ணன், இவங்கெல்லாம் வந்து எந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிப்பாங்கன்றதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சு பாருங்கள். அட்லீஸ்ட் அவங்கள நீங்கள் நினச்சியும் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை மாணவர்கள் செஞ்சாங்க அப்படின்னா ஓரளவு வந்து அட்லீஸ்ட் எப்பயுமே ஒரு எக்ஸ்பர்ட் சொல்கிறது என்ன விஷயங்கள் தெரியுங்களா, எந்த ஒரு விஷயமோ நம்ம மனசில் ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கு, ரொம்ப மனசு வந்து வருத்தமாக இருக்குது அப்படின்ற சூழ்நிலை இருந்ததுன்னா இதை நீங்கள் ஓவர் கம் பண்ணுறது ஒரு 72 hours இது தேவைப்படும். இந்த 72 hours நீங்கள் கடந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாவே
அட்லீஸ்ட் வந்து ஒரு 72 hours இங்கே கடத்திட்டீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களோட மனசு விட்டு வெளியே போயிடும். இதை பற்றி ஞாபகமே உங்களுக்கு வராது, அடுத்தடுத்த வேலையில் உங்களால் பண்ண முடியும். ஸோ மனசை வந்து கையாளுவதுன்றது நிச்சயமாக உங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ மாணவர்களுடைய உங்ககிட்ட பேரண்ட்டுடைய பேரண்ட்டுக்கு நாங்கள் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், ரொம்ப ஹம்பிள் ரெக்வஸ்ட் அப்படி என்னன்னா, மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுத்துருந்தா பாராட்டுங்க. ஸோ குறைவான மதிப்பெண் எடுத்துருங்க, ரொம்ப நல்லா பாராட்டுங்க. ஸோ இதுதான் நான் சொல்கிறது. சரி, குறைவான மதிப்பெண்ணா எப்படி நான் எங்களுக்கு கோபம் தானே வரும், நான் அவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், இத்தனை லட்சரூபா செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் செலவை மட்டும் பார்க்குறீங்க. நாளைக்கு அந்த மாணவர் அந்த உங்கள் பிள்ளை வந்து உங்கள் கூட இருக்கணும், அவர் வந்து எல்லா விஷயத்தையும் பார்க்கணும், அவரும் உங்களை மாதிரி சந்தோஷமாக அந்த வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, நிச்சயமாக மதிப்பெண் குறைஞ்சா கூட அவர் வந்து மேலும் நீங்கள் பாராட்டி அவருக்கு தோள் தட்டி அடுத்த எக்ஸாமில் பார்த்துக்கலாம், அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நான் யார்கிட்ட கேட்கணுமோ கேட்குறேன் பேசுகிறேன், இவனும் பயப்படாதுன்னு சொல்லி தோள் தட்டி தைரியத்தை கொடுக்கணும் நீங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், பேரண்ட்டுக்கு கேட்டுக்கிற விஷயம் அதுதான். இதை நிச்சயமாக நீங்கள் செய்வீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு தான் இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். ரிசல்ட் நமக்கு வரட்டும். ஸோ வந்ததுக்கப்புறம் திரும்ப நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன். மேபி இந்த வீடியோ நான் முடிக்கிறது கூட ரிசல்ட் வந்து கூட இருக்கலாம், எனக்கு தெரியல. வந்திருந்தாலும் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.